ஸோ கைஸ் கேமர் ஆக்ட் உண்மையிலேயே வேற லெவலில் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட் தரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கேமர் ஆக்ட் முதல் ஸ்டெப்பே இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு, அதாவது நாம நினைச்சதோட ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. அப்போ கேமர் ஆக்டே இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போனதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நீங்கள் இல்லாமல் கேமர் ஆக்ட் இவ்வளோ பெருசாக போனதுக்கு வாய்ப்பே இருக்காது. நீங்கள் உங்களோட ஹெல்ப்பால் தான் இதுவே இவ்வளோ பெருசாக போயிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குன்னா நீங்கள் நான் என்ன சொல்லுங்க உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட வீடியோ பார்த்தே, நம்மளோட கேமர் ஆக்ட் வீடியோ பார்த்தே நிறைய பெரிய யூடியூபர்ஸ், நிறைய பேட்டர் யூடியூபர்ஸ் தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரி கேம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னா உங்களோட ஹெல்ப்பால் தான். நம்ம கேமர் ஆக்டையும் இவ்வளோ பெருசாக புஷ் பண்ணதுனால தான் நிறைய பெரிய யூடியூபர்ஸ் தான் இதை பார்த்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆகிறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ பேட்டர் வாழ் யூடியூபர்ஸ் தான் கூட இப்போ நம்ம ஸ்டோரி கேம்ஸாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது பெரிய பேட்டர் வாழ் யூடியூபர்ஸ், ஸ்ட்ரீமர்ஸ் அவங்களாம் வந்து இந்த கேமர் ஆக்டாலேயே இந்த காசுக்காகவே ஸ்டோரி கேம்ஸ் விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப இவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ எதுக்காக இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு காஸ் மாதிரி இருக்கு. அதாவது எப்படின்னா தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா இல்லாமல் வேர்ல்டு வைட் தமிழ் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேதர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு தமிழ் டெவலப்பர்னா தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, இந்தியாவிலே உள்ளாட்டி வேர்ல்டு வைட் நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லை ஏதாவது ஒரு நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஒரு தமிழ் டெவலப்பராக இருந்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு கேதர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெவலப்பர்னா நம்ம சும்மா டெவலப்பர் மட்டும் கேம் டெவலப்பர் மட்டும் சொல்ல, டெவலப்பர்னா நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. பட் நம்ம வந்து வெறும் கேம் டெவலப்பர்ஸ் மட்டும் சொல்ல, அதாவது மியூசிக் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஒன்று, அதாவது 3D மாடலிங் பண்ணுறோம்னா அதுவும் கவுண்ட் ஆகும், அதே இது ஆர்ட்டு இல்லை கிராஃபிக் டிசைனிங் இல்லாட்டி யூஐ டிசைனு அப்படி இல்லாட்டி ஸ்டோரி டைரக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்த்து தான் நம்ம டெவலப்பர்ஸ்னு சொல்கிறோம். நீங்கள் தமிழில் ஒரு ஸ்கில் உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு வந்து ஓரளவு எனக்கு இது பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு உண்மையிலே தேவைப்படும். அதே அந்த ஸ்கில் வந்து ஒரு மேபி ஒரு அனிமேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ப்ரீமியர் ப்ரோவில் எடிட்டிங்காக இருக்கலாம், உங்களுக்கு எடிட்டிங் தெரிஞ்சதாக இருக்கலாம். நீங்கள் தமிழ் டெவலப்பர்னா டெவலப்பர் மட்டும் இல்லாமல் கேம் டெவலப்பர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்கில் தெரிஞ்சாலும் அதை வந்து நம்ம உங்களை வந்து கேதர் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எதுக்காக எல்லா தமிழ் டெவலப்பர்ஸையும் கூப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சிருக்கோம். அதை வந்து ரியாலிட்டி ஆக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த எல்லா தமிழ் டெவலப்பர்ஸோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்கில் வச்சிருந்தாலும், நீங்கள் என்ன ஒரு குட்டிக்கும் ஸ்கில் டெவலப் பண்ணி வச்சிருந்தாலும், நீங்கள் வந்து தமிழ் டெவலப்பர் ஏதோ ஒரு நாட்டில் வேர்ல்டு வைட் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நம்ம வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியாவே நிறைய இருக்குது. எப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலில் போய் அபவுட் பேஜை பார்த்தீங்கனாலே நம்ம சோஷியல் மீடியா லிங்க் இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளோட ஏதாவது ஒரு வீடியோவில் இல்லை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கூட நம்ம எல்லா சோஷியல் மீடியா லிங்க் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நம்ம ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டிஸ்கார்ட் இருக்குது. நீங்கள் வந்து எங்களோட சர்வர் டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம அப்பப்போ அதில் ஆக்டிவாக இருப்போம். அதாவது ஒரு 2-3 டேஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சும்மா பேசுவோம், சார் நீங்களும் வந்து எங்களோட கான்வர்சேஷனோட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே வந்து நம்மளோட காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ட்விட்டரில் நம்மளோட அக்கௌண்ட் இருக்கும், நீங்கள் அதில் போய் டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் நம்மளுக்கு அங்கே போய் ஒரு ஒரு மெசேஜ் பண்ணலாம், இல்லை டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் அங்கே போய். பட் மெயினாக வந்து நம்ம டிஸ்கார்ட் சர்வர் தான் நம்ம அப்பப்போ ஃபேன்ஸோடலாம் பேசுவோம், அங்கே தான் ஏதாவது பிளானிங்லாம் பண்ணுவோம். ஸோ வேணும்னா நீங்கள் டிஸ்கார்டு சர்வர் நீங்கள் டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் மேபி கிரியேட் பண்ணி அப்புறமா டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஜாயின் பண்ணலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட இப்போ மெயின் கோல் என்னன்னா இந்த இயர் எண்டுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 3-5 கேம்ஸ் தமிழ் கேம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது எப்படின்னா எத்தனை பேர் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து எத்தனை கேம்ஸ் வரோம்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 20 டெவலப்பர்ஸே ஜாயின் பண்ணாலே இந்த இயர் எண்டுக்குள்ள ஒரு 3 தமிழ் கேம்ஸ் பண்ணலாம் நம்பிக்கை இருக்கு. அதே இது ஒரு 30-40 பீப்புள் அந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் 5 கேம்ஸ் இல்லை அதுக்கும் மேலே நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் எத்தனை மக்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து இம்பாக்ட் ஆகி சரி ஓகே நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். பட் கன்ஃபார்ம் 3-5 கேம்ஸ் மேல ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த இயர் எண்டுக்குள்ள. அதுவும் சரி ஓகே இப்போ நீங்களே ஜாயின் பண்றீங்கன்னு நினைச்சிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு டெவலப்பர் இல்லாட்டி ஒரு மியூசிஷியன் இல்லை ஒரு எடிட்டர் இல்லாட்டி ஒரு 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 ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ நீங்க அவங்களையும் மேபி கான்டாக்ட் பண்ணி நம்மளை வந்து நம்மள்கிட்ட வந்து ஜாயின் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டெவலப்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டெவலப்பர்ஸ்னா மறுபடியும் சொல்ற மாதிரி கேம் டெவலப்பர்ஸ் மட்டும் கிடையாது, மியூசிக் ஆர்டிஸ்ட், எடிட்டிங், ஸ்டோரி டைரக்ஷன் ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டெவலப்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணலாம். நீங்க அவங்களையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு வந்து நம்ம டீமுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ஒன்றும் இந்த தமிழ் கேம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமர் ஆக்ட் ஆரம்பித்த முதல் ஸ்டெப்லேயே ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் நம்ம தந்துட்டோம் தான் நினைக்கிறோம். இப்போ நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் யூடியூபர்ஸ் தமிழ் கேம்ஸ் ஸ்டோரி கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுனாலேயே இப்போ நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ஸ்டோரி கேம்ஸ் உருவாக்குறதுக்குன்னு ஒரு ஒரு ஃபியர் இருக்காது, இனிமேல் நம்பிக்கை வந்திருக்கும் நம்ம மேலே, நம்ம ஓகே ஸ்டோரி கேம்ஸாக விளையாடுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். உங்களோட சப்போர்ட்டாலேயே நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். நிறைய டெவலப்பர்ஸ்லாம் அங்கேனா எப்படின்னா பேட்டர் மட்டும் விளையாட மாட்டாங்க, ஸ்டோரி கேம்ஸும் இனிமேல் விளையாடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய
ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டாலேயே நம்ம தமிழ் டெவலப்பர்ஸ்க்கே ஒரு நம்பிக்கை கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஸ்டோரிக்கும் செலவு ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட போது நம்ம கியூஎன் எப்படி தான் போடலான்னு பிளான்ல இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் கியூஎனை கண்டக்ட் பண்ண மாதிரி தான் இந்த டைமும் கியூஎனை கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கும். அதாவது ஆஸ் கல்ச்சியூன் ஹேஷ்டாக் வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். எப்படின்னா நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு, நிறைய நியூ பீப்புளெலாம் வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது நம்மகிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ் கல்ச்சியோ ஹேஷ்டாக் ஆஸ் கல்ச்சியோ இந்த ஹேஷ்டாகை வச்சு நீங்கள் வந்து காமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம போன டைமே கண்டக்ட் பண்ணோம், இப்போ மறுபடியும் கண்டக்ட் பண்ணுறோம்னு பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து சொல்லுவீங்க. பட் நம்ம எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோமா, நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்க, நிறைய மக்கள் வந்திருக்காங்க நம்ம சேனலுக்கு. ஸோ அவங்களுக்குன்னு ஏதாவது சில டவுட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும் எங்களை கேட்கறதுக்காகவே. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஆஸ் கல்ச்சியோ நீங்கள் வந்து இந்த ஹேஷ்டாகை வச்சு உங்களோட கொஸ்டினை வந்து காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து இந்த கியூஎன்ஏல வந்து மேபி எங்கள் யூடியூப் காமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம், அவ்வளோட்டி எங்களோட டிஸ்கவுண்ட்ஸ் அவ்வளோ கேட்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் வந்து இந்த ஹேஷ்டாக் ஆஸ் கல்ச்சியோ வச்சு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். நம்ம வந்து இதுக்கு நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பீங்க நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் கைஸ் நம்ம இதுக்கப்புறமா உள்ள எல்லா வீடியோவும் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணிட்டு இருந்த கண்டென்ட் தான் மறுபடியும் போடலான்னு இருக்கோம். ஐ மீன் நம்ம கேம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக தான் நம்ம இதுக்கு நட போட்டுட்டு இருந்தோம். அந்த மாதிரி வீடியோஸும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அடுத்தடுத்த வீடியோலலாம். ஸோ வந்து கேம் ஆக்ட்டை பற்றி நம்ம அப்பப்போ பேசுவோம், பட் மெயினாக வந்து நம்ம பழைய யூஸ்வலான கான்டென்ட்டுக்கு தான் போகலான்னு இருக்கோம். ஸோ வந்து அது எப்படி நம்ம சொல்லிக்கிறோம், இப்போ யூஸ்வலான கான்டென்ட்டாக ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எப்போதுமே கேம் டெவலப்மெண்ட் பற்றி போடுவோம். ஒரு கேம் எப்படி உருவாக்குறது, ஒரு கேம் எப்படி வேலை செய்யுது, சில கேம் டெவலப்மெண்ட் பற்றி சில டாபிக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே டீப்பாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கான்டென்ட் தான் மறுபடியும் பண்ணலான் இருக்கோம். பட் சைட்லேயும் நம்ம வந்து கேம் ஆக்ட்டை பற்றி கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் க்ரோ பண்ணிக்கிட்டு அதை ஒன்று கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். கேம் ஆக்ட்டை பற்றியும் இப்போ அதை வந்து டோட்டலாக நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணல, நம்ம கேம் ஆக்ட்டை நடக்கிற வழியில் நம்மளோட யூஸ்வலான கான்டெக்ட் தான் இனிமேல் நம்மளோட யூஸ்வலான கான்டெக்ட் தான் எப்படி இருந்தாலும் நடத்த போகிறோம். ஸோ கேஸ் உங்களுக்கு தெரியாட்டி நான் இப்போ சொல்லிடுறேன், அதாவது நம்மளுக்குன்னு ஒரு ஒரு செகண்ட் சேனலும் ஒன்று இருக்குது, அதாவது அது பேர் வந்து கேம் டெவ் தங்கு. அதை நம்ம மெயினாக என்ன பண்ணுவோம்னா யூனிட்டி டியூட்டோரியல்ஸ் தான் அந்த மெயினாகவே நம்ம போட்டுட்ருக்கோம். யூனிட்டி பேசிக்ஸ், ஒரு குட்டிக்கும் கேம் எப்படி உருவாக்குறது. ஸோ நீங்கள் வந்து அதை வச்சே ஃபாலோ பண்ணலாம். யூனிட்டி அண்ட் சி ஷார்ப் தான் நம்ம வந்து இந்த சேனலில் எப்படி போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எங்களோட டியூட்டோரியல்ஸ் பார்த்து ஃபாலோ பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்றும் நிறையா கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சும்மா மினி கேம்ஸ், யூனிட்டில் எப்படி பேசிக்கான கேம்ஸ் உருவாக்குறது, எப்படி சில கோடிங் டியூட்டோரியல்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸஸும் எதுவுமே அவ்வளோ கிடையாது. ஸோ நம்ம வந்து அவ்வளோ டீச் பண்ண ட்ரை பண்ணது கிடையாது, இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்கள் வந்து இந்த டீச்சிங் ஸ்டைல் இல்லாட்டி இந்த டீச்சிங் மெத்தட் வந்து கொஞ்சம் புரியல, கொஞ்சம் ஓகே இருக்குது அப்படின்னா எங்களை கான்சன்ட் சொல்லுங்க. நீங்க சொல்றது ஏத்த மாதிரி நம்ம வந்து இந்த டீச்சிங் மெத்தட எங்களோட டீச்சிங் மெத்தட் வந்து மாத்த பாக்குறோம். ஏன்னா பேசிக்கலி எங்களுக்கு இந்த இந்த சேனலோட மெயின் கோல் வந்து பாக்குறவங்க வந்து இந்த டியூட்டோரியல்ஸ் பாக்குறவங்க ஃபாலோ பண்றவங்க பார்த்து உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும், கத்துக்கணும், அதான் எங்களோட மெயினான ஆசை. உங்களுக்கு வந்து கேம் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து கேம் எல்லாம் கத்துக்கணும், எப்படி உருவாக்கணும்னு சொல்லி கத்துக்கணும், இந்த சேனல்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது புரியலன்னா அது அப்புறமா ரொம்ப மோசமா போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம நடத்துற ஸ்டைல், நம்ம டீச்சிங் மெத்தட் வந்து புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எப்படிலாம் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எங்களை டீச்சிங் மெத்தடையும் மாற்றிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூனிட்டி பேசிக்ஸும் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம், குட்டிக்கொண்டு கேம் எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி தான் போட்டுருக்கோம். பட் ஃபியூச்சரில் வந்து இன்னும் சில ப்ரோக்ராம்ஸும் சொல்லிக் கொடுக்கலான்னு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளெண்டர் கொஞ்ச நாளில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இருக்கோம், பிளெண்டரில் எப்படி 3D மாடலிங் பண்ணுறதுலாம் சொல்லிட்டு, ஏன்னா சில பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கும் சில சஜஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து சொல்லலாம். ஸோ நம்ம அதையும் வந்து டியூட்டோரியலாக போடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து கேம் டெவலப்மெண்ட்லாம் கற்றுக்கணும், இல்லைதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட செகண்ட் சேனல் போய் செக் பண்ணலாம். கேம் டெவ் தமிழில் எங்களோட செகண்ட் சேனல் போய் நீங்கள் செக் பண்ணலாம். நம்ம வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், எங்களோட டியூட்டோரியல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அனுப்பலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஜாயின் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களோட டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அவங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம், அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக தான் இருக்கும். இப்போ குட்டி குட்டி ஹெல்ப்பும் அவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஸோ ஏ கைஸ் இந்த வீடியோ நம்ம இதை தான் சொல்லணும்னு நினச்சோம். பேசிக்கலி உங்களுக்கு தெரிஞ்ச டெவலப்பர்ஸ் டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டீம் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணலாம், அவங்கள வந்து நீங்கள் இந்த டீமில் வந்து இந்த பிளான் வந்து ஜாயின் பண்ணி குட்டி நீங்கள் பண்ணுற குட்டி குட்டி ஹெல்ப்ஸ் கூட அவ்வளோ பெரிய இம்பாக்ட் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குட்டி கூட ஒரு கேமர் ஆக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ட்வீட் பண்ணாலும் இல்லாட்டி ஏதாவது இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணாலும் நீங்கள் பண்ணுற இந்த குட்டி குட்டி ஷேரிங் கூட இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணாலே அதை வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ ஏ கைஸ் நீங்கள் பண்ணுற குட்டி குட்டி ஹெல்ப்பே இதனால தான் இதை வந்து ஷேர் பண்ணுறது தான் என்ன ஒரு ஹெல்ப் எல்லாம் பேஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் அப்படி நடக்கிறது காரணமே இல்லை. நீங்கள் அப்படி நினைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற குட்டி கூட ஹெல்ப், நீங்கள் பண்ணுறது குட்டி குட்டி ஷேர்ஸ், கேமர் ஆக்டை பற்றி நீங்கள் சும்மா பேசுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறது, அதுவே அவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஏ கைஸ் நீங்கள் வந்து நிறைய பண்ணணும்னா நினைக்கணும் சும்மா இந்த குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணாலும் அவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இந்த எங்களோட டெவலப்பராக இருந்தீங்க இல்லாட்டி தெரிஞ்ச டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட்லாம் கற்றுக்கணும், உங்களுக்கு இப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கு, கேம்லாம் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட கேம் டெவ் தமிழ் சேனல் போய் செக் பண்ணலாம். அதோட யூனிட் டியூட்டோரியல்ஸ் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எங்களோட டிஸ்கார்ட் சர்வர் இல்லாட்டி ட்விட்டர் அப்படி இல்லாட்டி எங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம நம்மளோட ரெகுலர் காண்டாக்ட் எப்போதும் போட ஆரம்பிச்சிருவோம். அதாவது நம்ம கேம் ராக்ட் பற்றியும் பேசுவோம், பட் மோஸ்ட்லி நம்மளோட ரெகுலர் காண்டாக்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் போட போகிறோம். ஸோ யா கைஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோ தான். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.